ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த 130வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் எந்தெந்த காரணங்களின் அடிப்படையில் இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 கீழே விவாகரத்து கோரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்தியன் டிவோர்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 முன்போ இல்லை அதற்கு பின்போ நடந்த திருமணங்களில் விவாகரத்து பண்ணணும்னா சில காரணிகளை வந்து அந்த சட்டம் குறிப்பிட்டிருக்கு. அந்த காரணிகளில் ஏதோ ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருந்தாலோ அதன் அடிப்படையில் விவாகரத்து கோரலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. சாதாரணமாக விவாகரத்து வந்து ரெண்டு வகையாக நீதிமன்றத்தால் வழங்கப்படும். ஒன்று வந்து கண்டெஸ்டட் டிகிரி, அதாவது போட்டியிட்டு பெறும் விவாகரத்து. இன்னொன்று மியூச்சுவல் கன்சர்ட். இதை பற்றி நான் ஏற்கனவே விவரமாக சொல்லியிருக்கேன். இந்த டிவோர்ஸ் ஆக்ட் 1869 செக்ஷன் 10 வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்தந்த காரணத்தின் அடிப்படையில் போட்டியிட்டு கண்டெஸ்ட் பண்ணி விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 10A ஆஃப் இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் 1869 மியூச்சுவல் கன்சர்ட்டை பற்றி சொல்லுது. இப்போது நான் வந்து கண்டெஸ்டட் டிகிரியில் எந்தெந்த காரணங்களின் அடிப்படையில் கணவனோ மனைவியோ விவாகரத்து கோரலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த காரணங்கள் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் பொதுவானது. ஒன்று வந்து அடல்ட்ரி, கணவனோ மனைவியோ தன் துணையை இல்லாமல் வேறொரு துணையுடன் தன் துணை உயிருடன் இருக்கும் பொழுதோ அல்லது தன் துணையை விவாகரத்து செய்யாமலோ மற்றவருடன் ஒரு உறவில் இருந்தால் அதன் அடிப்படையில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விவாகரத்து கோரலாம். அடுத்தது கன்வெர்ட்டட் ஃப்ரம் கிறிஸ்டியானிட்டி, அதாவது மனைவியோ கணவனோ தன்னுடைய மதத்தை தவிர வேறு மதத்திற்கு மாறி இருந்தாங்கன்னா அதனால் பாதிக்கப்பட்ட மற்றொருவர் தாராளமாக விவாகரத்து கோரலாம். அதே மாதிரி மனு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்தாற்போல் 2 வருடங்களோ அதற்கு மேலோ ஒரு அன்சவுண்ட் மைண்டோடு இருந்தால், அதாவது புத்தி பேதலித்த நிலையில் இருந்தால் அதன் அடிப்படையில் கணவனோ மனைவியோ விவாகரத்து கோரலாம். மனு தாக்கல் செய்யும் சமயத்தில் தொடர்ந்து 2 வருடங்களோ அதற்கு மேலோ கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் தீர்க்க முடியாத தொழுநோயினால் லெப்ரஸியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் அடிப்படையில் விவாகரத்து செய்யலாம். அதே மாதிரி 5வது பாயிண்ட் வந்து மனு தாக்கல் செய்யும் சமயத்தில் 2 வருடமோ அதற்கு மேலோ தொடர்ந்தார் போல தொற்றக்கூடிய பால்வினை நோயால் கணவனோ மனைவியோ பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் அடிப்படையில் விவாகரத்து கோரலாம். அதே மாதிரி 6வது பாயிண்ட், தொடர்ந்தார் போல கணவனோ மனைவியோ 7 வருஷங்கள் அவர் எங்கே இருக்கிறாருங்கிற விஷயமே தெரியாமல் மற்றொருவருக்கு, அதாவது கணவன் எங்கே இருக்காருங்கிற விஷயம் மனைவிக்கு தெரியாமல் இருந்திருந்தா, கணவன் உயிரோடு இருந்திருந்தா யார் யாருக்கெல்லாம் அவர் எங்கே இருக்காருங்கிற விஷயம் தெரியுமோ, அவருடைய உற்றாருக்கும் சுற்றாருக்கும் நண்பர்களுக்கும் தெரியலை அப்படின்னு சொன்னால், கணவனோ மனைவியோ 7 வருஷமாக எங்கே இருக்காருங்கிற தெரியாத காரணத்தினால அதன் அடிப்படையில் வச்சு விவாகரத்து கோரலாம். 7வது பாயிண்ட் வந்து கணவனோ மனைவியோ வேண்டுமென்றே தன்னுடைய துணையுடன் தாம்பத்திய உறவை மறுத்தால் அதன் அடிப்படையில் விவாகரத்து கோரலாம். 8வது பாயிண்ட் வந்து கணவனோ மனைவியோ ஆர்சிஆர் வழக்கு தொடுத்திருந்து ஆர்சிஆர் வழக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி சேர்ந்து வாழ சொல்லி உத்தரவிட்டிருந்தும் அவங்க வந்து தொடர்ந்தாற்போல 2 வருடங்களோ அதற்கு மேலோ தன் துணையுடன் சேர்ந்து வாழாமல் இருந்தால் அதன் அடிப்படையில் வச்சுட்டு அதையே காரணமாக வச்சு விவாகரத்து வழக்கு தொடரலாம். அதே மாதிரி கணவனோ மனைவியோ தன்னுடைய துணையை தொடர்ந்தாற்போல 2 வருடங்களோ அதற்கு மேலோ பிரிந்திருந்தால் அதன் அடிப்படையில் கணவனோ மனைவியோ பாதிக்கப்பட்ட கணவனோ மனைவியோ விவாகரத்து தாக்கல் செய்யலாம். கணவனோ மனைவியோ தன்னுடைய துணையை தேவையில்லாமல் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அடித்து கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி தன் துணையோடு சேர்ந்து வாழ்ந்தால் தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு காரணம் நிலை வரும்பொழுது கணவனோ மனைவியோ தாராளமாக அதன் மூலம் விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மேற்கூறிய காரணங்களில் ஏதாவது ஒன்றோ, நான் 10 காரணங்கள் சொல்லியிருக்கேன், அந்த 10 காரணங்களில் ஏதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருந்தால் அதன் அடிப்படையில் கணவனோ மனைவியோ டிவோர்ஸ் ஆக்ட் 1869 கீழே விவாகரத்து கோரலாம். இது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பொதுவானது. இதில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மனைவிக்கு இன்னொரு காரணத்தின் அடிப்படையிலும் விவாகரத்து கோரலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னால், திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவர் ரேப், சுடோமி,
அல்லது பீஸ்டியாலிட்டி ஆகிய குற்றங்களை செய்திருந்தால் அதன் அடிப்படையில் மனைவி தாராளமாக நீதிமன்றத்தை அணுகி விவாகரத்து கோர முடியும். அதாவது இந்த கிறிஸ்துவ சட்டத்தில் இந்தந்த காரணங்கள் இருந்து இந்த காரணத்தில் ஏதோ ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் இருந்தால் கணவனோ மனைவியோ நீதிமன்றத்தை அணுகி தாராளமாக விவாகரத்து கேட்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் வாராவாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்களுடைய வீடியோவுடைய புது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். Thank you, friends.